ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഹി തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികഴ്ചയിൽ പയനിക്കും ഒവ്വൊരുവർക്കും കുലദൈവ ആസിയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാക കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. 31/12/2019 விகாரி வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. மாலை 4:15 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் சதயம். இன்றைய நாள் முழுவதும் நட்சத்திரம் சதயம்தான். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 5:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வைத்திய சூட்சமத்தை வரமாக பெற்றுள்ள மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சமூக வாழ்க்கையையும் சம்சார மாண்புகளையும் புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் டி கே. நடிப்பு விஷயத்தில் நாட்டம் செலுத்துகின்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் புதன், சூரியன், குரு பகவான், சனி பகவான், கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால நட்டமில்லாத நன்மைகளை நாள் முழுதும் சந்திக்க முடியும். ஏற்றுமதிக்கான தொழில் ரீதியான வாய்ப்புகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கண் பார்வையிலும் கடன் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்பவனேஸ்வரர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் FR. இலக்கிய நெறிகளில் ஈடுபாடு நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமே இல்லாத சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன தெளிவும் மன உறுதியும் மிகுதியாகும். இல்லத்தரசிகளுக்கு இன்பமயமான ஒரு சந்தோஷமான செய்தி, மகிழ்வான செய்திகள் வந்து சேரும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி விநாயகர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் PE. நெல் மணியை தானம் செய்து வல் வினையை போக்குகின்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். மனைவி வழி உறவுகள் மூலமாக மன ஆறுதலும் சந்தோஷமும் மிகுதியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால போட்டி பொறாமைகளை பொறுமையோடு சமாளிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணகாளீஸ்வரர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் NU.
கோதுமை தானியத்தில் வீரியம் செலுத்துகின்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில் மகத்தான லாபமும் காமன் கணைகளுக்கு கட்டாய தீர்வும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களின் ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எடுத்தெறிந்து பேசியவர்கள் முன்பு அடுத்தடுத்த முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிள்ளையார் பட்டி பிள்ளையார். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் எப். படிப்பு விஷயத்தில் பிடிப்பு காட்டுகின்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள சத்தமும் மாங்கல்ய பாக்கியமும் மனதார கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானாதிபதி குரு பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஊட்டி வளர்த்த பிள்ளைகளின் உண்மை தன்மையை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி ரத்தனேஸ்வரர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் ஓ எஸ். வாழ்வியல் நெறிகளில் ஆர்வம் நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி வாகன ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொல்லைகளிலிருந்து விலகி வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சாதாக வாடகை ஓட்டுநர் கூட சொந்த வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மழலை செல்வங்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவபாஷான நவகிரகம். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் டி எம். ஆயுத விற்பனையில் ஆர்வம் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்நீச்சல் போட்டு ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமும் ஆளுமையும் அதிகரிக்கும். அரசியல் ஆசைகள் நிறைவேறும். அரசு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சந்தோஷ சூழ்நிலையிலும் சமூக பார்வையை புரிந்து நடப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களநாதர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் கச். யு. மன வாழ்க்கையில் குணம் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான பேச்சுக்களால் மிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய பதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு ஜெயித்து காட்டக்கூடிய சாதனை பண்ணக்கூடிய சந்தோஷ சூழல் அதிகரிக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால இறை உணர்வோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. சமாதானத்திலும் நிதானத்திலும் விருப்பம் கொண்ட மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் பூட்டி வைத்த இனிய கனவு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு தேவையான ஆடை ஆபரணம் அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கணவன் மனைவி பந்தத்தில் கள்ளம் கபடமற்ற உள்ளத்தோடு இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தால பரமேஸ்வரி. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ இஜட்.
சச்சரவே இல்லாத சமாதானத்தை விரும்பும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கோர்வையாக கிடைக்கக்கூடிய மேன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால ஆண்களுக்கான அதிகாரமும் தொழில் வருமானமும் அதிகரிக்கும், பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோ தைரியமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேசித்த மனைவியை யோசிக்காமல் காப்பாற்றுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லப விநாயகர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் பி. பாசத்தை நேசத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவியும் எதிர்பாராத பதவியும் இன்றைய நாளில் அமையும். வெளியூர் பயணங்கள் மூலமாக வெற்றி வாய்ப்புகளும் பண வரவுகளும் கிடைக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாயநாதர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. ஆன்மீக தகவலில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தால் எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து எண்ணி வரும்பொழுது 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்திற்கு பெயர் தன குடும்ப வாக்குஸ்தானமாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அப்போது இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மாந்தி பகவான், குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா தன சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது தன வருமானங்கள் வர்ற மாதிரி இருந்துகிட்ருக்கும், ஆனால் இருந்தாலும் கடைசி நேரத்தில் தடங்கள் ஆகிட்டு இருந்துகிட்ருக்கும். 30 வருஷமாக கஷ்டப்படுறேன், 40 வருஷமாக கஷ்டப்படுறேன், எனக்கு நல்லதே நடக்கலையே, வருமானம் பெருகலையே, என்னுடைய தகுதி உயரலையே அப்படின்னு நிறைய பேர் புலம்புவதை நம்ம கேட்டிருப்போம். அவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனஸ்தானம் நல்லா இருந்துகிட்ருக்கும். அவங்களும் பல இடத்துல ஜாதகம் பார்த்துருப்பாங்க, எந்த இடத்துல ஜாதகம் பார்த்தாலும் எனக்கு நல்ல யோகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, நல்ல காலம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, நடப்பு திசை கூட நல்ல திசை தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இருந்தாலும் எனக்கு நல்லது நடக்கலையே அப்படின்னு புலம்பி தவிக்கிற பாக்கியவான்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் தனஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருப்பார். அதே தனஸ்தானத்தில் குடும்ப, அதாவது குடும்பஸ்தானமும் இருக்கிறதுனால குடும்பம் அமையறதில்ல. இவர் நல்லவராக இருந்தால் கூட, சிக்கனமாக இருந்தால் கூட செலவாளியான மனைவி அமையிறது, அல்லது குடும்பத்தில் வந்து ஏறுக்கு மாறான சிந்தனைகளோட மனைவி அமையிறது, அல்லது திருமணம் நடந்தால் கூட திருமண வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாத சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறது. இல்லை அப்படின்னா திருமணம் பண்ணினால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவரை போல், அதாவது இவர் ஒன்று சொல்லும் பொழுது அவங்க ஒன்று மாற்றி சொல்கிற மாதிரி, அவங்க ஒன்று சொல்லும்போது இவர் மாற்றி சொல்கிற மாதிரி ஏட்டிக்கு போட்டியான சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இதே தன குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய குளிகன் இருந்தார் அப்படின்னா இன்னும் சில பேருக்கு சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது. நம்ம நிறைய கவனித்து பாருங்களேன், அதாவது ஒருவருக்கு கடன் தரணும் அப்படின்னாலோ அல்லது வாங்கின கடனை திருப்பி தரணும் அப்படின்னாலோ நம்ம ஒரு தேதி சொல்லியிருப்போம். அந்த தேதியில் தரலாம்னு நினைக்கும் பொழுது அந்த தேதியில் தான் நமக்கு தேவையில்லாத செலவுகள் வந்து அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு தேவையில்லாத தடங்கள் ஏற்படும். இன்னும் சில பேருக்கு வந்து வாய் பேசாமல் இருந்தால் கூட அந்த கடனை கொடுக்க முடியும். வாய் பேசி உறுதியாக தன்னுடைய வாக்கில் நான் வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அப்போ தான் அதை திருப்பி தர முடியாத சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி தன்னுடைய பேச்சில் தடங்கள் ஏற்படக்கூடியது, வாக்கு சம்மந்தப்பட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கு காரணமும் இந்த 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படிங்கிற விதியை நாம் தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.